மதுகபை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமா அல்லது முற்றிலும் தவிர்க்க வேண்டுமா ஒரு விளக்கம் தருக என்று கேட்டுக்கிறாங்க. மதுஹப் அப்படி என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதற்கு இன்றைக்கு சமூக வளமையில் ஒரு வடிவம் ஒன்றிருக்குது. அதே போல் இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தில் ஒரு வடிவம் ஒன்றிருக்குது. சமூக வடிவில் என்ன ஒரு அதாவது சமூகத்துக்கு மத்தியில் என்ன வடிவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தக்லீத், அதாவது மார்க்கத்தை அல் குர்ஆன் அஸ் சுன்னா என்ற அந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற பகுதிக்கு அதாவது முக்கியத்துவம் தரப்படாமல், அதாவது அந்த அதை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூல்ன்னு தான் பேசுகிறாங்க, அவங்களோட எண்ணத்துலேயும் அதுதான் இருக்குது. ஆனால் அதாவது முக்கியத்துவம் அதற்கு தரப்படாமல் அந்த குர்ஆன் சுன்னாவை அடிப்படையில் வைத்து ஆய்வு செய்ததாக இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களுடைய கூற்றுகளுக்கும் அவர்களது எழுத்துக்களுக்கும் அவர்களது ஆய்வுகளுக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு ஊரில் உள்ள வளமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதுக்கு மாத்தமாக குர்ஆன் வசனத்தையோ ஹதீஸையோ கண்டால் அவைகளை புறக்கணிக்கக்கூடிய அவைகளை செய்யக்கூடியவர்களை நையாண்டி பண்ணி அநியாயம் செய்து தூரமாக்கி ஊர் பகிஷ்காரம் செய்யக்கூடிய ஒரு வடிவம் உண்டு மதுஹப் வடிவம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது. இது வந்து வழிகட்ட தவறான அதாவது மோசமான ஒரு வடிவம். இந்த மாதிரியான அந்த மதுகபுடைய வடிவத்தை வந்து ஒரு நாளும் இஸ்லாம் அங்கீகரிக்காது. இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், இதற்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும், இதற்கு எதிராக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை காப்பாற்றணும். ஏனென்று சொன்னால் குர்ஆனுடைய ஒரு வசனம் அதாவது எங்களுக்கு அது மாற்றமாக இந்த செய்திக்கு மாற்றமாக இருக்குதே என்று குர்ஆனுடைய வசனத்தை வைக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு மாத்தமாக இந்த ஊரில் நீங்கள் செய்கிறீங்களே ஷாஃபி மதுஹப் என்ற பேரில், ஹனபி மதுஹப் என்ற பேரில், ஹம்பலி மதுஹப் என்ற பேரில், மாலிக் மதுஹப் என்ற பேரில் நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, இதுக்கு இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமாக இருக்குது, இந்த ஹதீஸுக்கு மாத்தமாக இருக்குது, இதுக்கு இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக இருக்கு என்று சொல்லி நான் மட்டும் சொல்லலை, ஒரு கணிசமான ஒரு அறிஞர் சமுதாயமே அதை என்ன செய்து சொல்லிக்கின்றிருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஷாஃபியில் வரல, ஹனஃபியில் வரல, ஹம்பலியில் வரல, மாலிக்கியில் வரல என்று ஏற்றுக்கொள்கிறீங்களே இல்லை என்று சொன்னால் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி, அதை ஒரு சண்டையாக மாற்றி, சச்சரவாக மாற்றி, ஊர் பகிஷ்காரம் செஞ்சு அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வெறியூட்டக்கூடிய அமைப்பிலான நடைமுறைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறையவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த மதுஹபை அந்த மதுஹபை வந்து அதாவது போற்றி புகழ்ந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதுஹபுக்குள்ள மதுஹபுகள் சண்டை பிடிக்கிற அளவுக்கு, ஷாஃபி மதுஹபு சிறந்ததா, ஹம்பலி மதுஹபு சிறந்ததா, ஹனஃபி மதுஹபு சிறந்ததா என்று சொல்லி ஹனஃபி மதுஹபுடைய விஷயத்தை வச்சு தான் ஈசா அலை இஸ்லாத்தை தீர்ப்பு சொல்லுவார் என்று சொல்லியும், எதிரி அதாவது இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் என்னது அதாவது இந்த இப்லீஸை விட மிகவும் மோசமானவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான அளவுக்கு வெறியூட்டல்கள் வந்து என்ன செஞ்சு மதுஹபுகளில் வளர்ந்திருக்குது. இது வந்து மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதில் ஒரு நாளும் எங்கள் குழந்தைகளை எங்கள் பிள்ளைகளையும் இந்த மதுஹப் இதில் வளர்த்து விடக்கூடாது. இந்த மதுஹப் இன்னும் சொல்ல போனால் தக்லீத் என்கின்ற ஒரு நிலையை கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த மதுஹபுகளுடைய பிரச்சாரங்கள் இருக்குது. அதாவது இந்த குர்ஆனை ஹதீஸையும் கண்டாலும் கூட நீ அதை பார்க்கக்கூடாது, நீ பின்பற்ற இமாம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீ கேட்கணும் என்ற தக்லீதை, அதாவது கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா எப்படி அந்த ஜாஹிலிய மக்கள் காரணம் சொன்னாங்களோ இந்த பெரியவர்களை தலைவர்களை நாங்கள் வழிபட்டோம் அவங்க தான் வழிகெடுத்தாங்க அப்படி என்று காரணம் சொல்லக்கூடிய அமைப்பில் இது என்ன செஞ்சுக்குது சொல்லப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இது ஒரு மோசமான நிலை, இது ஒரு தவறான நிலை. இது வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த சமுதாயத்திலிருந்து இல்லாமலாக்க வேண்டும், இல்லாதொழிக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது அதாவது அறிவியல் ரீதியான வடிவம், மதுஹபுக்குரிய அறிவியல் ரீதியான வடிவம்னா மதுஹபு படிக்கிறது, அதாவது மதுஹபுடைய ஆய்வுகளை மதுஹபுடைய அதாவது ரிசர்ச்சுகளை படிக்கிறது, அவங்க எப்படி அதை ஆய்வு செய்தார்கள், அவங்க எப்படி முடிவு சொல்லிக்கிறாங்க என்று அந்த நம்ம அதாவது மதரசாக்களில் அதே போல் அறிஞர்களுக்கு மத்தியில், மாணவர்களுக்கு மத்தியில், அதாவது இந்த அறிவுசார் தொழில் உள்ளவர்களுக்கு மத்தியில் இந்த மதுஹபுடைய விஷயங்களை படிச்சுக்கிறது, ஒரு மதுஹபை பேசிக்காக வச்சு இந்த அறிவை என்ன செய்ய வளர்த்து கொள்வது, இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. இதையே நம்ம இரண்டு வகையாக என்ன செய்யணும் பார்க்கணும். அதில் ஒரு வடிவம் என்ன அப்படி என்று சொன்னால் எப்படி இந்த பொதுமக்களுக்கு மத்தியில் ஊர்களில் போற்றி அதாவது இந்த மதுஹபு வெறி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அந்த வடிவம் இருக்குது. இன்றைக்கி அதாவது படிக்கிறவங்களுக்கு மத்தியிலே அந்த வடிவம் என்ன செய்து இருக்குது. இதுவும் நம்ம சொன்ன அந்த அதாவது சமூக வளமையில் இருக்கிற வடிவம் ரெண்டும் ஒன்று தான்.
இது வந்து உண்மையிலே மிக மோசமான ஒரு நிலை என்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றி மாஷால்லா இந்த அதாவது தவாக்களத்தில் நிறைய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் நிறைய விளங்கப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அதாவது ஆய்வு என்ற பெயர்களில், அதாவது நம்ம மார்க்க மசாலாக்களுக்கு தீர்ப்பு சொல்கிறோம் என்ற பேரில் மதுஹபு நூட்கள் வந்து பல மோசமான கேள்விகளை தானாக தானாக அவர்களாக கற்பனை பண்ணி அவர்களாக பதில் சொல்லி, அதாவது அது குர்ஆனே ஹதீஸ்லேயும் இல்லை, அதே நேரத்தில் வந்து நமக்கு ஒரு சூழல் ரீதியான பிரச்சனை வந்தால் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படும். ஆனால் இது அப்படி இல்லை, கற்பனையுடைய எல்லையை தாண்டி கணவன் கல்லாகி நான் இதாயிருக்கணுமா, அதுபோல் இன்னும் இன்னும் ஆபாசமான வேறு வேறு கேள்விகள் எல்லாம் வச்சு நடக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இது போன்ற இந்த தவறான வடிவங்கள் கட்டாயம் இந்த சமுதாயத்திலிருந்து களையப்பட வேண்டும். இப்போ கேட்கலாம்னா, அறிவியல் வடிவம், மதுஹபுக்குரிய அறிவியல் வடிவம்னா அது என்ன அப்படி என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மதுஹபுகளுடைய உருவாக்கம், மதுஹபுடைய தோற்றம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் அஸ் சுன்னா அடிப்படையிலான அந்த அதாவது ஆய்வுகள், ஒரு மார்க்க அறிஞர் இமாம் ஷாஃபியோ இமாம் அஹ்மது பின் ஹம்பலோ அல்லது போன்ற அறிஞர்களோ தனது ஆய்வுகளை என்ன செய்கிறாரு, செய்கிற நேரத்தில் அன்றன்ற சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி அவர் குர்ஆன் சுன்னா ரீதியாக ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறார். இந்த முன்வைத்த பின்னால் அவர் எந்த சமுதாயத்தில் முன்வைக்கிறாரோ அவர்கள் 1000 2000 மாணவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஆய்வுகளை சரி கண்டு அது குர்ஆன் சுன்னா கொத்திருக்கிறதுன்ற ஒரு சமுதாயம் என்ன செய்யும், உருவாகும். அப்படி உருவாகி வருகிற நேரத்தில் பிற்காலத்தில் என்ன செய்வோம்னா, அந்த என்ன அறிஞர் அந்த ஆய்வை சொன்னாரோ அந்த அறிஞருடைய அந்த ஆய்வு இதில் தவறு இதில் சரி அப்படி என்று கம்பேர் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் உருவாகுவார்கள். அதற்கு பின்னால் அவர் பிழை கண்ட ஒரு விஷயம் இல்லை, இது பிழையல்ல சரிதான் என்று சொல்லக்கூடிய அடுத்த சமுதாயம் என்ன செய்யும், உருவாகும். இப்படி உருவாகிற நேரத்தில் இமாம் ஷாஃபிஐ வந்து இந்த எந்தெந்த ஹதீஸ்கள்லாம் ஆதாரம் காட்டினாங்களோ அதுக்குரிய ஹதீஸ்கள் எங்கெங்கெல்லாம் வருது அப்படி என்று சொல்லி அந்த ஹதீஸ்களை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அவர்களுக்கு மத்தியில் உருவாகும். அதுபோல் அவர் செய்த ஆய்வுகளுக்கான ஆதாரங்களை தரம் பிரிக்கக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள், அதை சரி காணக்கூடிய பிளகாணக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். இதுக்கு பேர் தான் மதுஹப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த அடிப்படையில் உருவான ஒரு பகுதிக்கு பேர் தான் மதுஹப். இந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றதுன்றது பிழை கிடையாது. இந்த அடிப்படையில் வந்து ஒரு மாணவர் உருவாகுவது என்பது பிழை கிடையாது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதரசால உருவாகுதல் மாதிரி. ஒரு மதரசால் ஒருவர் படிக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக சில எஜித்திஹாதுகளை சேர்த்து தான் அவர் படிக்கணும். குர்ஆன் ஹதீஸை தான் படிக்கிறார். ஆனால் சில மசாலாக்கள் சில பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் அந்த எஜித்திஹாதை எல்லாம் சேர்த்து தான் அவர் படிக்க வேண்டியிருக்கும். அந்த எஜித்திஹாதில் சரி இருக்கும், பிழை இருக்கும். இந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபியுடைய அந்த அமைப்பு முறையில் ஒருத்தர் என்ன செய்கிறார், தன்னோட ஆய்வுகளை தன்னோட படிப்புகளை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வராரு. அப்போ அவர் உண்மையில் ஒரு ஷாஃபியாக இருப்பார். அவர் அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய ஆய்வு முறைமை ஒருத்தர் அடிப்படையாக வைத்து தனது மார்க்க சட்டங்கள் என்ன செய்கிறார், படிச்சுக்கிட்டு வராரு. பிற்காலத்தில் அந்த இஜ்திஹாத்தில் அவர் தவறு காணலாம் சரி காணலாம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இமாம் இபின் தைமியா பொறுத்த ஒரு ஹம்பலி, இமாம் இபின் கைமல் ஜௌசி ஒரு ஹம்பலி, அதுபோல் என்ன இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ஒரு ஷாஃபி, இமாம் சுயுத்தி ஒரு ஷாஃபி, அதுபோல் இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானுடைய மாணவர்கள் நான் இமாம் சஹாபி ஒரு ஷாஃபி, அதே போல் அவருடைய உஸ்தாதான இமாம் இபின் ரஜபல் ஹம்பலி ஒரு ஷாஃபி, இப்படி ஒரு ஹம்பலி, இப்படி என்னது, அதாவது அந்த இயல்புகளான அந்த அமைப்புகள் இருக்கும். இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவர்கள் ஆய்வு செய்கிற நேரத்தில் சில விஷயங்கள் பிழையாப்படும், எல்லாமே பிழையாப்படாது, சில விஷயங்கள் பிழையாப்படும், சில விஷயங்கள் சரியாகப்படும். இதுக்கு பேர் வந்து அறிவியல் வழி. ஒரு மதுஹப் என்ற வார்த்தை தான் நாங்கள் வெறுமனை இருக்கே தவிர, ஆனால் அது அப்படியான ஒரு தோற்றத்தை தாங்க கொடுக்காது. அது என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒருவர் வளர்கின்ற முறையினா, ஒருவர் வந்து 5 ஒரு 10 15 வயசில் வந்து மார்க்க சட்டங்களை படிக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து இஜ்திஹாதோடலாம் படிக்கலாது. சின்ன சின்ன சுத்தம் சம்பந்தமான சட்டங்கள், தொழுகை சம்பந்தமான சட்டங்களில் ஒரு அடிப்படையான சட்டத்தை அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஆய்வு என்பது பிற்காலத்தில் பிழையாக அவருக்கு என்ன செய்யலாம், தோன்றலாம். ஆனால் ஒருவருடைய எஜித்திஹாத் அடிப்படையில் தான் ஒருத்தரை வளர்க்க வேண்டியிருக்கும். அப்படி வளர்க்குவதற்கு மிகவும் பொருத்தமானது ஒரு தனிநபருடைய எஜித்திஹாத்தில் வளர்ப்பது அல்ல, விளங்கிட்டா, ஒரு சமுதாயத்துடைய எஜித்திஹாத்தில் வளர்ப்பது தான் மிகவும் பேணுதலாக என்ன செய்யும் இருக்கும். எனவே மதுஹப் என்ற அடிப்படையில் எந்த ஒரு மதரசால படித்தாலும் சரி, ஒரு ஒன்றோ ஷாஃபி ஃபிக்ஹ படிப்பார் அல்லது ஹம்பலி ஃபிக்ஹ படிப்பார் அல்லது மாலிக் ஃபிக்ஹ படிப்பார்,
அல்லது எனது ஒரு ஹனஃபி ஃபிக்ஹ் படிப்பார். இதுதான் பொதுவாக எந்த மதரசாக்கள் எடுத்துக்கிறாலும், அதாவது குர்ஆன் சுன்னா பேசுகிற மதரசாக்களாக இருந்தாலும் எந்த மதரசாக்களாக இருந்தாலும் இந்த மதுஹபு நூல்கள் என்ற அதாவது அறிவியல் வடிவம் உள்ள நூல்களை தான் என்ன செய்வரும் சிலபஸாக வச்சு அவர்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்குகிற நேரத்தில் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு ஆய்வுள்ளவர்களாக வளர்கிற நேரத்தில் சரி பிழைகளை கண்டு என்ன செய்யலாம், சரியே சரி என்னும் பிழையை பிழை என்னும் என்ன செய்யலாம் சொல்லலாம். இதுக்கு பேர் இஜித்திஹாத். இஜித்திஹாத் அடிப்படையில் வளர்க்கப்படுற நேரத்தில் தனிநபருடைய இஜித்திஹாத்தில் வளர்க்காம ஒரு அறிவியல் வடிவம் பெற்ற பாரம்பரியம் உள்ள ஒரு அமைப்பில் வளர்ப்பது என்பதுதான் மிகவும் சிறந்தது. எனவே இது வேறு, இன்றைக்கு சமூகத்தில் உள்ள மதுஹபு வெறி என்பது வேறு. அது ஹராம், தடுக்கப்பட வேண்டும், பிரச்சாரம் செஞ்சு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது படிப்பு என்கின்ற அடிப்படையில் ஒருவர் உருவாக்கப்படுகிற நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுதான் மதுஹப் சம்பந்தமாக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரம் தக்லீத் என்றது என்றைக்கும் ஹராம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தக்லீத் என்பது என்றைக்கும் ஹராம். எப்பொழுதும் வந்து ஒரு ஆம்மியாகவும் இருக்கலாம், ஒரு முஜித்தஹிதாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆய்வாளராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தக்லீத் என்ற பகுதி எப்பொழுதுமே ஹராம் தான். ஆனால் தக்லீத் செய்தாக வேண்டிய கட்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் இஜ்பாரி, அது இஃப்தியாரி அல்ல, அதாவது அவர் விரும்பி செய்கின்ற விஷயம் அல்ல, அவரால் அவ்வளோதான் செய்ய முடியும். உதாரணமாக ஒரு மனிதர் என்ன செய்கிறார், சஹிஹுல் புகாரியை படிக்கிறார். சஹிஹுல் புகாரியை படித்து அவருக்கு அரபு தெரியாது, அந்த அளவுக்கு அவருக்கு மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும், அவர் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவருக்கு அரபு தெரியாது, அவர் அரபு தெரியாது என்கின்ற ஒரு காரணமாக அவர் வந்து தக்லீது பண்ண வேண்டியிருக்கும், மொழிபெயர்ப்பு தக்லீது பண்ண வேண்டியிருக்கும். ஏன், இந்த அரபில் இதுதான் டிரான்ஸ்லேஷன், அவருக்கு தெரியாது. எனவே மொழிபெயர்ப்பு அவர் தக்லீது பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் அவர் என்ன செய்வார், இருப்பார். ஆனால் அவர் விரும்பி செய்கின்ற தக்லீது அல்ல அது, அவரால் அவ்வளவுதான் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தக்லீது அது. அதுபோல் ஒரு ஒரு பொதுமகன் என்ன செய்கிறாரன்னு சொன்னால் ஒரு அறிஞர்கிட்ட போய் ஒரு மார்க்க தீர்ப்பை கேட்குறாரு, இப்படி ஒரு சப்ஜெக்டை நான் என்ன செய்யணும். அப்போ அவர் அந்த அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க, எனவே நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதை எடுத்துக்கண்டு நடக்கிறாரு. இதுக்கு பேர் அவர் தக்லீது பண்ணுறார் தான், சந்தேகமில் அவர் தக்லீது பண்ணுறார் தான். ஆனால் அந்த தக்லீது வந்து அவர் இஃப்தியாரி இல்லை, அவராக விரும்பி நான் தக்லீது பண்ணால் வந்து தக்லீது பண்ண தான் அப்பா வேணும். ஏன்னா வந்து இவங்க குர்ஆன் ஹதீஸ் என்றெல்லாம் கேட்டுட்டிக்கப்படாது, ஃபர்லா சுன்னத்தாண்டெல்லாம் கேட்டுட்டிக்கப்படாது, வாஜிபா இதாண்டுலாம் கேட்டுட்டிக்கக்கூடாது, நான் அவர் சொல்கிறத கேட்டு போகணும். அவர் பேணுதலானால் அவர் நல்ல இரையச்சம் உள்ளவர், இதான் என்ற வேலை. இப்படி இருக்கக்கூடாது. அவர் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் இவ்வளவு தான் முடியும், இதற்காங்கள என்னால் முடியாது. அவரால் முடிஞ்சால் கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற வந்து கட்டாயம் செஞ்சாகணுமா அல்லது விரும்பினால் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறனா அந்த உரிமை இருக்குது அவருக்கு. இதுக்கு குர்ஆன் சுன்னால் ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரம் எப்படிப்பட்ட ஆதாரம், என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும், இதெல்லாம் அவர் கேட்கலாம். அவரால் முடியாத ஒரு லெவல் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து இஜிபாரி. அவர் வந்து அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவர் வந்து தக்லீது பண்ண வேண்டிய ஒரு கட்டம் உருவாகும். நாங்கள் சமுதாயத்தில் பேசக்கூட தக்லீது என்றது எப்பயும் கூடாதுன்னு தான் சொல்லணும். தக்லீது என்றது எப்பொழுதுமே கூடாது தான். எப்போ ஒருத்தன் தக்லீதுக்கு தள்ளப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் விரும்பி செய்கிறதில்ல, அவன் அவரவர்களுடைய அறிவு, அவரவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய எல்லை ஒன்று இருக்குது, அதான் அதுக்காங்க அவர்களுக்கு போக முடியாது. இப்போ உதாரணமாக உலமாக்கள் எடுங்க, மார்க்க பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஹதீஸ் லாயிஃப் சஹீஹ் என்ற விஷயத்தில் அவர்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்கு ஹதீஸ்கலை விதிகள் பற்றி தெரியாது, ஹதீஸ்கலை விதிகளை எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாது, எப்படி அதனுடைய குறை நிறைகளை ஆய்வு செய்கிறது தெரியாது, அந்த அனுபவம் இல்லை, அந்த வார்த்தைகள் பற்றிய தெளிவுகள் இல்லை. அப்போதனால் அந்த அறிஞர்கள் ஷேக் அல்பானி சஹி என்று சொல்கிறார், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சஹி என்று சொல்கிறார், தாரகுத்னி சஹி என்று சொல்கிறார். இப்படி எடுக்க அவங்க எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் அவர்களுக்கு என்ன செய்யலாம், ஏற்படலாம். அதுக்காக வேண்டி அவர் ஹதீஸ்கலையை படிக்கக்கூடாது, நீங்கள் ஹதீஸ்கலையை பற்றி தேடக்கூடாது, நீங்கள் தக்லீது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றதல்ல. அதுக்கு எப்படி அவங்க நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர்களால் அவ்வளவுதான் முடியும், அதுக்காங்க அவங்க போக முடியாது, அவர்களால் போக முடியாது. எனவே தக்லீதை போற்றி வளர்க்கக்கூடிய அமைப்பிலான எந்த பிரச்சாரமும் கூடாது. தக்லீத் என்பது எப்பயுமே கூடாது தான். தக்லீதை நீக்கிக் கொள்ளவே ஒரு மனிதன் என்ன செய்யணும், ட்ரை பண்ண வேண்டும். ஆனால் நிர்பந்தமாக இருக்கக்கூடிய தக்லீதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அது எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு மனிதனுக்கு அவ்வளவுதான் எல்லாம் இருக்குது, அதுக்காங்களா போக இயலாதுன்னு தெரியும். இயன்றளவுக்கு மனிதர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் கேட்டு படிக்கக்கூடிய அந்த தன்மை, இயன்றளவுக்கு தனது அறியாமையை நீக்கி நம்ம ஆதாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் தேவை ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு பொதுமகனை பொறுத்தவரைக்கும் கேள்வி கேட்பதற்கு வாஜிபண்டா என்ன, சுன்னத்தண்டா என்ன, என்னது இந்த முத்தவாத்தி ரெண்டா என்ன, ஆஹாத் ரெண்டா என்ன, இந்த முஸ்தலஹாத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் ஒன்று இல்லை. அதெல்லாம் நம்ம இப்போ அது ஒரு இல்முடைய துறை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஒரு பகுதி. ஆனால் கேள்வி கேட்பதற்கு நம்ம வந்து கட்டாயம் செய்யணுமா விரும்பினா செய்யணுமான்னு கேட்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. அதுக்கு சுன்னத்தண்டு பேர், அதுக்கு வாஜிபண்ட பேர் நம்ம தெரிய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. எனவே மதுஹப் என்பதை நம்ம இப்படி தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். தக்லீத் என்பதையும் நம்ம விரும்பாமல் செய்யக்கூடிய தக்லீத் ஒன்று இருக்கு, நம்மளால் முடியவில்லை என்றது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா போற்றி வளர்க்கக்கூடிய தக்லீத் தான் இருக்குது, அது கண்டிக்கப்பட வேண்டும், அது பிழை என்பது
என்பதை மக்களுக்கு மத்தியில் அதாவது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். ஜஹில் அறியாமை நீக்கப்பட்டு அறிவு வளர்க்கிற வேலையை தான் நம்ம என்ன செய்யணும், நிறைய செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹதா வபில்லாஹி தௌஃபீக்.